பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு தகர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை, இவ்வையகம் உள்ளவரை, யார் மறப்பார் எங்கள் பெரியாரை. ஆம், 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சமூக சீர்திருத்தவாதியாக, மனித இனத்திற்காக தன்னலம் கருதா போராளியாக வாழ்ந்தவர்தான் ஈவே ராமசாமி எனும் தந்தை பெரியார். தந்தை பெரியார் புது உலகின் தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை. சாதி ஒழிப்பு, மூடப்பழக்கங்கள், பெண்ணடிமை என்று சமூக அவலங்களை துடைத்தெறிய தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகச் சுடர்தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்கள் ஓர் ஒப்பற்ற சுய சிந்தனையாளர். பிற நூல்களை படித்து அதன் காரணமாக தனது கொள்கைகளையோ லட்சியங்களையோ உருவாக்கியவர் அல்ல. இவர் தம் தனித்தன்மையும் சிந்தனை வளமும் பலமும் இதில்தான் அடங்கியுள்ளன. அப்படிப்பட்ட அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களது 142வது பிறந்த நாள் தினமான இன்று அவரது வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம். ஆயிரத்தி 879ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஈரோட்டில் வெங்கடநாயக்கர் சின்னத்தாய் தம்பதியினருக்கு 2வது மகனாக தந்தை பெரியார் பிறந்தார். கூட பிறந்தவர்கள் ஒரு சகோதரர் மற்றும் 2 சகோதரிகள். சகோதரரின் பெயர் கிருஷ்ணசாமி. சகோதரிகள் பொன்னுத்தாயம்மாள், கண்ணம்மாள் ஆவார்கள். தந்தை பெரியாரின் இயற்பெயர் ராமசாமி. ராமசாமி இளவயதிலேயே முற்போக்கு எண்ணம் கொண்டவராக விளங்கினார். அவர் காலத்தில் நிலவிய சாதி பாகுபாடுகள், சாதிய கட்டமைப்புகள் மிக கடுமையாக இருந்த நேரம். ஆனால் ராமசாமியோ அதை பற்றியெல்லாம் சிறிது கூட கவலையின்றி திண்ணை பள்ளியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களோடு மிகவும் நெருக்கமாக பழகினார். அவர்கள் தரும் தின்பண்டங்கள், உணவுகளை வாங்கி உண்ணுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதை அறிந்த வைணவ பற்று கொண்ட இவரது தந்தை வெங்கடநாயக்கர் கண்டித்ததோடு கடுமையான தண்டனைகளையும் வழங்கினார். கால்களிலும் கைகளிலும் சங்கிலியால் கட்டப்பட்டார். இந்த சங்கிலிகளோடு அவற்றை சுமந்து கொண்டே ராமசாமி பழையபடி நண்பர்களுடன் பழகினார். இந்த சாதிய கொடுமைகளை இளவயதிலேயே சுமந்த ராமசாமிதான் எதிர்காலத்தில் சாதிய கட்டமைப்புகளை உடைக்கும் புரட்சியாளராக உருவானார். ஆங்கில வழிப்பள்ளியில் சேர்க்கப்பட்ட ராமசாமி குறும்புக்காரராக விளங்கினார். 5ஆம் வகுப்பு வரை படித்தார். படிப்பில் கவனம் செல்லவில்லை. இதனால் வெறுப்படைந்த அவரது தந்தை படிப்பை நிறுத்திவிட்டு தனது மண்டியில் வியாபாரத்தை கவனிக்கும்படி செய்தார். 18 வயது வரை திறமையாக வியாபாரத்தை கையாண்டார் ராமசாமி. ராமசாமிக்கு பொறுப்பு வந்துவிட்டது என்று எண்ணி அவரது தாய் தந்தையர் 1898ஆம் ஆண்டு சின்னத்தாயம்மாளின் அண்ணன் மகளான தனது தாய்மாமனின் மகளை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணமாகும்போது ராமசாமிக்கு வயதோ 19, மனைவியான நாகம்மைக்கோ வயது 13. திருமணமாகி 2 ஆண்டுகள் கழித்து ராமசாமிக்கு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த 6 மாதத்திலேயே அக்குழந்தை இறந்துவிட்டது. அதன் பிறகு குழந்தையே வேண்டாம் என்று முடிவெடுத்து வாழ்ந்து வந்தனர். ராமசாமிக்கு 21 வயது ஆனபோது தன் தந்தையாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கோபித்து கொண்டு காசி சென்றார். அங்கே சாமியார் மடங்களில் பணிபுரிந்தார். தான் ஒரு செல்வ சீமான் வீட்டு பிள்ளை என்பதை மறந்து பிச்சை எடுத்து வயிற்று பசி ஆற்றினார். அங்குள்ள சாமியார்கள் மது, கஞ்சா, விபச்சாரம் போன்றவைகளில் ஈடுபடுவதை கண்ட ராமசாமி வெறுப்படைந்தார். உடனே அங்கிருந்து கிளம்பி தனது நண்பரின் ஊரான ஆந்திராவுக்கு திரும்பினார். ஆந்திராவில் ராமசாமி இருப்பதை அறிந்த இவரது தந்தை மகிழ்ச்சி கொண்டு நேரில் வந்து கட்டி தழுவி கண்ணீர் மல்க மீண்டும் ஈரோட்டிற்கே அழைத்து வந்தார். இனி இதுபோல நடக்கக்கூடாது என்று வியாபாரம் மற்றும் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்தார் வெங்கடநாயக்கர். பொறுப்புகளை ஏற்ற ஈவேரா சிறப்பாக செயலாற்றினார்.
வர்த்தகத்தை மேன்மேலும் விரிவுபடுத்தினார். பல வர்த்தக ரீதியிலான சச்சரவுகளை சமாதானமாக பேசி இரு தரப்பையும் திருப்தியடைய செய்யும் ஆற்றல் கொண்டவராக விளங்கினார். தனது தந்தையைப் போல ஊரில் நடைபெறும் திருவிழாக்கள் சுபகாரியங்களில் சாதி வேறுபாடுகளின்றி பங்கேற்றார். மக்களின் பேராதரவு இவருக்கு தேடி வந்தது. ஈரோட்டில் பிளேக் நோய் தாக்கிய போது மிக சிறந்த சமூக செயற்பாட்டாளராக திகழ்ந்தார் ஈவேரா. எனவே இவரை மக்கள் நாயக்கர் என்று அன்போடு அழைத்தார்கள். பல கோயில்களில் தர்மகர்த்தாவாகவும் கௌரவ நீதிபதியாகவும் பதவி வகித்தார். இப்பொறுப்புகளில் அனைத்து தரப்பினரும் பாராட்டும்படி திகழ்ந்தார். ஈரோடு நகர்மன்ற தலைவராக ராமசாமி சிறப்பாக பணியாற்றி குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, ஆக்கிரமிப்பு அகற்றல் போன்ற நற்பணிகளை செய்து மக்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றார். இதற்கிடையில் இவரது தந்தை 1911 காலமானார். அவர்கள் குலவழக்கப்படி வைணவ சம்பிரதாயப்படி அவர் உடல் எரியூட்டப்பட வேண்டும். ஆனால் ஈவேரா அவ்வாறு செய்யவில்லை. தனது அண்ணனின் எதிர்ப்பையும் மீறி அவரது சொந்த இடத்தில் புதைத்தார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஈவேராவுக்கு அன்றைய காங்கிரஸ் இயக்கத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டது. டாக்டர் பி வரதராஜலு நாயுடு, ராஜாஜி ஆகியோருடன் நட்பு பாராட்டினார். 1914 காங்கிரஸ் கூட்டங்களில் பங்கேற்று பேச துவங்கினார். இவ்வாண்டில் நடைபெற்ற ஜாலியன்வாலாபாக் படுகொலையை கண்டு கொதித்த ஈவேரா ஆங்கில ஆட்சி ஒளிந்தே தீர வேண்டும் என்று உறுதி கொண்டு காங்கிரஸில் சேர்ந்தார். ஈரோடு நகரசபை தலைவர் பதவி உள்ளிட்ட அவர் வகித்த 29 பதவிகளையும் துறந்தார். தீவிர காங்கிரஸ்காரராக மாறிய பின்னர் தனது ஜமீன்தார் அணியும் பட்டாடைகளை துறந்தார். கதர் ஆடைகளை அணிய தொடங்கினார். அதே போல தன் குடும்பத்தாரையும் மாற்றினார். 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் கட்சி சிறப்பு மாநாட்டில் ஈவேரா கலந்து கொண்டார். இம்மாநாட்டில்தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாடு சென்று திரும்பிய ஈவேரா மாநாட்டு முடிவின்படி அந்நிய துணியை புறக்கணித்து கதர் துணி உடுத்துமாறு ஊரூராக சென்று பிரச்சாரம் செய்தார். கதர் மூட்டையை தோளில் சுமந்து ஊரூராக செல்வதை அறிந்த காந்தியடிகள் கதர் இயக்கத்திற்கு ஈவேராவையே பொறுப்பாளராக நியமித்தார். 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தி கள்ளுக்கடை மறியல் அறிவித்தவுடன் சேலம் தாதம்பட்டியிலிருந்த அவரது தென்னந்தோப்பில் உள்ள 500 மரங்களையும் வெட்டி சாய்த்தார். இப்போராட்டத்தில் தனது மனைவி மற்றும் தங்கை கண்ணம்மாளும் தீவிரமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் காந்தியார் கள்ளுக்கடை போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரும் பொறுப்பு ஈரோட்டிலுள்ள இரு பெண்களுக்கே சாரும் என்று சொல்லும் அளவிற்கு நாகம்மையும் கண்ணம்மாளும் விளங்கினார்கள். இந்த கள்ளுக்கடை போராட்டத்தின் காரணமாக ஈவேரா 1 சிறை தண்டனை பெற்றார். இதுதான் இவரது முதல் சிறை அனுபவம். 1924 ஈவேரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருவனந்தபுரம் சமஸ்தானத்தின் ஒரு சிறு நகரம் வைக்கம் ஆகும். அக்காலகட்டத்தில் அந்நகரின் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் நடமாடவோ கடந்து செல்லவோ உரிமை கிடையாது என்று ஈழவ மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தடுக்கப்பட்டனர். இதற்கு தீர்வு ஈவேராதான் என்று அச்சமஸ்தான காங்கிரஸ் தலைவர்கள் முடிவெடுத்து ஈவேராவுக்கு தந்தி அனுப்பி வரவழைத்தனர். உடனடியாக வைக்கம் சென்ற பெரியார் தனது நண்பரான சமஸ்தான மன்னரின் எதிர்ப்பையும் மீறி வைக்கம் வீதிகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஈழவ மக்களை அழைத்து சென்று போராடினார். தடையுத்தரவையும் மீறியதால் ஏப்ரல் 22 1924 கேரளாவில் உள்ள அருவிக்குருத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தி, ராஜாஜி போன்றவர்கள் ஈவேராவின் போராட்டத்தினை அவ்வளவாக விரும்பவில்லை. காந்தியின் ஆதரவு இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அதிகாரிகள் ஈவேராவின் 1 கால தண்டனையை நீட்டித்து
ஆறு மாத கால கடுங்காவல் தண்டனையாக மாற்றினார்கள். இச்சூழலில் ஆத்திரமடைந்த வைதீக வெறியாளர்கள் ஈவேரா மரணமடைய வேண்டும் என்று கடவுளை வேண்டி ஒரு யாகம் நடத்தினார்கள். இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கையில் திருவிதாங்கூர் மன்னர் மரணமடைந்தார். இதுதான் வரலாற்றில் பெரிய நகைச்சுவையாகும். மன்னர் மறைவுக்கு பின் அரசியாரோடு ஏற்பட்ட சமாதானத்தின்படி அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு வைக்கும் வீதிகளில் ஈழவ மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்க அனுமதிக்கப்பட்டார்கள். இப்போராட்டம் மகத்தான வெற்றி பெற்றதால் அன்று முதல் பெரியார் வைக்கும் வீரர் என அழைக்கப்பட்டார். வவுசியை கப்பலோட்டிய தமிழன் என்ற அளவிற்கு பெருமைப்படுத்திக் கொள்கிறோம், அது உண்மைதான். அதே நேரத்தில் அவர் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சிறைச்சாலையிலே மிகப்பெரிய அளவிற்கு தீவாந்திரம் என்று சொல்லக்கூடிய நாடு கடத்தக்கூடிய அளவிற்கு தண்டனையெல்லாம் பெற்று செக்கிழுத்த செம்மல் என்ற அளவிற்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய வழக்குரைஞர், வசதியானவர், தன்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் சுதேசி என்ற அந்த உணர்வுக்கு ஆளாகி விதேசியை விரட்ட வேண்டும் என்பதற்காக தனக்கு வெள்ளைக்காரனுக்கு போட்டியாக ஒரு கப்பல் கம்பெனியே அன்றைக்கு விட்டார் என்று சொன்னால் இந்த வரலாற்றுக்கு ஈடாக இந்திய நாட்டு தியாக வரலாற்றில் ஏதாவது ஒரு ஒருவரை காண முடியுமா? ஆனால் அவர் அடைந்த பெருமை என்ன வரலாற்றில்? அவருக்கு என்ன அங்கீகாரம் கிடைத்தது? ஏன் கிடைக்கவில்லை? உரிய இடத்துல கடைசி நேரத்திலே அவர் பட்ட பாடு சாதாரணமா? இன்றைக்கு அவருடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு குடும்பங்களிலே ஒன்றாக இருக்கிறதே தவிர இந்தியாவுடைய ஒப்பற்ற தியாகத்தின் சிகரமான குடும்பம் அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அது பெற வேண்டிய பெருமையை பெற்றிருக்கிறதா என்பது கேள்விக்குறி. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான் தந்தை பெரியார் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த நாட்டில எல்லாமே சமுதாய ஜாதி கண்ணோட்டம், பிறவி கண்ணோட்டம். அந்த வகையில பிறந்த காரணத்தால் தான் அவருடைய தியாகம் என்பது இருக்கிறத அது ஒரு சாதாரணமாக்கப்பட்டு விட்டது. நெல்லை மாவட்டம் சேரன் மாதேவியில் வாவேசு ஐயர் என்ற தேசபக்தர் காந்தி நெறிப்படி குருகுலம் ஒன்றை நடத்தி வந்தார். இதற்கு பலரும் நன்கொடை வழங்கினார்கள். சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியும் ₹10,000 நிதி உதவி வழங்கியது. இப்படிப்பட்ட குருகுலத்தில் காங்கிரசின் முக்கிய தலைவர்களின் பிள்ளைகளும் படித்தனர். முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் மகனும் அங்கு தங்கி படித்து வந்தான். இவர் மூலமாக குருகுலத்தில் பிராமணர்கள் பிராமணர் அல்லாத மாணவர்களை பிரித்து வைப்பதாகவும் பிராமணர் அல்லாத மாணவர்களை மிகவும் இழிவுபடுத்துவதாக மகன் தெரிவித்தார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஓமந்தூரார் ஈரோட்டில் உள்ள ஈவேராவிடம் எடுத்து சொன்னார். ஈவேரா ஆத்திரமடைந்தார். இவ்விவகாரத்தினை 1925 ஜனவரி 17 காங்கிரஸ் செயற்குழு கூடி விவாதித்தது. இக்கூட்டத்தில் சமபந்தி முறை, சாதி வேறுபாடுகள் கூடாது போன்றவற்றை ஈவேரா வலியுறுத்தினார். ஆனால் வாவேசு ஐயர் இதை ஏற்கவில்லை. பிரச்சனை வெடித்தது. காந்தி ஈவேராவை சமாதானம் செய்யவே முற்பட்டார். மற்றபடி குருகுல நடவடிக்கைகளை கண்டிக்கவில்லை என்று ஈவேராவுக்கு மனதிலே கசப்பு உருவானது. தனது போராட்டங்கள் பற்றிய செய்திகள் சரிவர வெளிவருவதில்லை என்று 1925 மே 2 குடியரசு வார இதழை வெளியிட்டார். 1925 காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாகாண அரசியல் மாநாடு கூடியது. இம்மாநாட்டில் காங்கிரஸ் சட்டமன்றத்திற்கு செல்வதாக இருந்தால் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஈவேரா தரப்பு கோரிக்கை வைத்தது. பிராமண தலைவர்கள் இப்படிப்பட்ட கோரிக்கையை விரும்பவில்லை. இத்தீர்மானம் சட்டவிரோதமானது என்று திருவிக்காவும் கூறி ஏற்க மறுத்தார். பெரும்பாலானவர்களின் ஆதரவு ஈவேராவுக்கு இருந்தும் கூட ராஜாஜி ஏற்காததை கண்டித்து ஈவேரா இம்மாநாட்டிலிருந்து வெளியேறினார். கூச்சல் குழப்பத்துடன் இம்மாநாடு முடிமுற்றது. ஈவேராவும் காங்கிரசுக்கு முழுக்கு போட்டார்.
காங்கிரஸை விட்டு வெளியேறிய பின் ஈவேரா மக்களிடையே சுயமரியாதை உணர்வை ஊட்டுகின்ற பணியை துவங்கினார். மக்களிடம் ஏற்றத்தாழ்வு கூடாது, ஒருவன் உயர்ந்த சாதி மற்றொருவன் தாழ்ந்த சாதி என்று பிறப்பால் வேறுபடுவது கொடுமை, ஒவ்வொருவருக்கும் மான உணர்வு வேண்டும் என்பன போன்ற பல்வேறு சுயமரியாதை கருத்துக்களை எடுத்து கூறி பிரச்சாரம் செய்தார். சுயமரியாதை இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்திய தந்தை பெரியார் தீவிர கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தையும் கையிலே எடுத்தார். எதையும் அறிவியல் கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டினார். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்கின்ற கொள்கைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலை நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரம் பொங்கி மூழ்கச் செய்யாமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்காமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும், அவர் நீதிமான் என யாராவது சொல்ல வந்தால் அவர்களை என்னவென்று சொல்வது, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார். எனவே சில மத சாஸ்திரங்களின் கூற்றுப்படி மேலானவன் கீழானவன் என்ற பாகுபாடு கடவுள் படைப்பு எனில் அத்தகைய கடவுளை ஏற்கவே கூடாது என பரப்புரை செய்தார். நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல நாள், கரிநாள் என்பதெல்லாம் காலத்துக்கும் அறிவுக்கும் ஒவ்வாத கருத்துக்கள் என்பதை உணர வைக்க பல மங்கள காரியங்களை தன் இயக்க தோழர்கள் மூலம் நடத்தி காட்டிய பகுத்தறிவு சுடர் தந்தை பெரியார். மனித சமுதாயத்தில் கடவுள் கற்பனை புகுத்தப்படாமல் இருந்திருந்தால் மனிதர் நிலையே இன்று வேறாக இருக்கும். அதாவது கவலையற்ற துக்கமற்ற வாழ்வு வாழும்படியான நிலைமையை எய்தியிருப்பான் என பெரியார் குறிப்பிட்டார். அதே பெரியார் இன்னொரு கருத்தையும் சொல்கின்றார். மனிதனை திருத்துவதற்கும் ஒழுக்கமுள்ளவனாக வாழச் செய்வதற்கும் எல்லாவற்றையும் ஒன்று போல் கருதும் உணர்வை தோற்றுவிப்பதற்கும் கடவுள் உணர்ச்சியும் கடவுள் பக்தியும் பயன்படுமாயின் அவற்றில் நமக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் குறிப்பிடுகிறார். விஞ்ஞானி என்று நாம் எல்லோராலும் போற்றப்படுகின்ற அதிசய மனிதர் என்று போற்றப்படுகின்ற ஜிடி நாயுடு அவர்கள் அவர்களை சந்திக்கின்ற ஒரு முறை பெரியார் வந்திருக்கின்றார். திரும்ப இரண்டு பேரும் சென்னைக்கு போகின்ற திட்டம், ரயில் நிலையத்தில் வருகின்றார்கள். வருவதற்கு முன்னால் முதலில் பெரியாரை ஜிடி நாயுடு தன்னுடைய இல்லத்திலிருந்து நீங்கள் முதலில் முன்னால் போங்கள், பின்னால் வருகின்ற என்று சொல்லி அவருக்கான பயண சீட்டை கொடுத்திருக்கின்றார். அந்த பயண சீட்டு முதல் வகுப்பில் இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் மூன்று வகுப்புகள் இருந்தது ரயிலிலே, அதில் முதல் வகுப்பு டிக்கெட்டாக இருந்தது. அதை பார்த்த உடனே பெரியாருக்கு எதற்காக இந்த முதல் வகுப்பு இவ்வளவு பணம் செலவழித்து செல்ல வேண்டுமா என்று சிந்தித்து அதை கொண்டு போய் டிக்கெட் கவுண்டர்களை கொடுத்து மாற்றி மூன்றாம் வகுப்பு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு மூன்றாம் வகுப்பு பெட்டிகளை அமர்ந்திருக்கின்றார். பின்னால் வந்த ஜீனி நாயுடு முதல் வகுப்பிலே பெரியாரை காணாமல் பார்த்திருக்கின்றார். அந்த பெட்டிகளை பெரியார் இல்லை, ஆனால் அவர் மட்டும் அந்த முதல் வகுப்பிலே சென்னை வருகின்றார். பெரியாரும் மூன்றாம் வகுப்பிலே வருகின்றார். இரண்டு பேரும் சென்னை பிளாட்பார்க்கில் இறங்கி வருகின்ற போது ஜிடி நாயுடு பெரியாரிடத்தில் கேட்கின்றார், எங்கே போனீங்க? நான் முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து கொடுத்துறேன், எங்கே போனீங்கன்னு கேட்டபோது, நானும் அப்போது ரெண்டு பேரும் சென்னையில் தான் இருக்கோம், சென்னைக்கு தானே வந்துட்டோம், முதல் வகுப்பு டிக்கெட்டு எடுத்து கொடுத்து அதுவும் சென்னைக்கு தான் வந்தது, மூணாம் வகுப்பு டிக்கெட்டும் சென்னைக்கு தான் வந்தது, ஆனால் எனக்கு அதில் 10 ரூபாய் லாபம் என்று அந்த மூன்றாம் வகுப்பு டிக்கெட்டை மாற்றியதால் 10 ரூபாய் மிச்சப்படுத்தியதை சொல்லி அவர் பெரியார் இது தன்னுடைய சிக்கன பண்பை காட்டினார்கள். 1928 தென்னக ரயில்வே தொழிலாளர்களின் போராட்டத்தினை ஆதரித்து போராடியதால் ஆங்கில அரசு ஈவேராவை ஒரு மாதம் சிறையில் அடைத்தது. பின்னர் இவ்வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டது. 1928 பின் ஈவேராவின் சுயமரியாதை இயக்கம் தமிழகமெங்கும் பரவியது. பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு அவரின் முதன்மை நடவடிக்கையாக அமைந்தது. மோசம் போயிட்டோம். நாயக்கர் வண்டி அவருக்கு நம்மளை பார்த்தாலே தேசம் ஜாஸ்தி, அவர் உதவி பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. தம்பி, யாரோ புரட்ச வழியில் குடிக்கிறாங்க, போய் சீக்கிர கூப்பிட்டு வாங்க. ஐயா, நீங்க வாங்க வாங்க. நாயக்கர் சரியான சமயத்தில் வந்து
எங்களுக்கு உதவி பண்றீங்க. இந்த உதவியே வாழ்நாள் பொறுவோம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். தெய்வம் மாதிரி வந்திருக்கேன். உங்களை இந்த நாள் வரைக்கும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தோம், க்ஷமிக்கணும். ரிவோட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஈவேரா துவங்கினார். தமிழ் தெரியாதவர்களும் சுயமரியாதை இயக்கத்தை தெரிந்து கொள்ள பயன்படும் என்ற நோக்கத்தோடு இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. 1929 பிப்ரவரி மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்க முதல் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு WBA சவுந்தரபாண்டியனார் தலைமை தாங்கினார். PT ராஜன் கொடியேற்றி உரையாற்றினார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வற்புறுத்தும் தீர்மானம், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு அளிக்கக்கூடிய வகையில் சட்டம் உட்பட 34 தீர்மானங்கள் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. சமதர்ம கருத்துக்களில் வெகு நம்பிக்கை கொண்ட ஈவேரா கம்யூனிச நாடான ரஷ்யாவிற்கு 1932 பயணித்தார். ஆப்பிரிக்கா, எகிப்து, கிரீஸ், துருக்கி, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுக்கல் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டார். 1932 ஜூன் 15 தேதி முதல் 1932 ஜூலை 6 தேதி முடிய 22 நாட்கள் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். வெளிநாட்டு பயணத்தில் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தலைவர்களுடன் கலந்துரையாடினார். பல கூட்டங்களிலும் சொற்பொழிவாற்றினார். தாயகம் திரும்பிய பின்னர் ஈவேரா இயக்க உறுப்பினர்கள் இனி ஒருவருக்கொருவர் அழைத்துக் கொள்ளும் போது தோழர் என்று அழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 1933 மே 11 தேதி இரவு 7 மணியளவில் நாகம்மையார் மரணமடைந்தார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கானோர் வந்தனர். கையில் தடியுடன் வாசலில் நின்ற பெரியார், யாரும் அழக்கூடாது, அழுவதாக இருந்தால் உள்ளே செல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் காலை நாகம்மையார் உடல் எரியூட்டப்பட்டது. அன்று மாலையே ஈவேரா பிரச்சாரத்திற்காக வெளியூர் சென்று விட்டார். பொது வாழ்க்கையில் பணியாற்ற இருந்த ஒரு தடையும் நீங்கியது என்று கூறினார். இது நாகம்மையார் மீது பாசம் இல்லை என்று அர்த்தமல்ல, பகுத்தறிவு பாதையில் பயணிக்க துவங்கியதாக அர்த்தம். தொடர்ந்து சமதர்ம கருத்துக்களை தீவிரமாக பிரச்சாரம் செய்த ஈவேராவை சிறையில் அடைத்தது அரசாங்கம். 1933 அக்டோபர் 29 தேதி குடியரசு இதழில் இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்ற தலைப்பிட்டு தலையங்கம் எழுதினார் ஈவேரா. பணக்காரர்கள் கொளிக்கவும் ஏழைகள் சுரண்டப்படவுமே அரசு வழிவகுக்கிறது என்ற கருத்தை அதில் கூறியிருந்தார். இதையே காரணமாக காட்டி ஈவேராவையும் குடியரசு வெளியீட்டாளரான அவரது சகோதரி கண்ணம்மாவையும் டிசம்பர் 20 தேதி 1933 கைது செய்து கோவை சிறையில் அரசாங்கம் அடைத்தது. இருவர் மீதும் ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டது. 6 கடுங்காவலும் 300 ரூபாய் அபராதமும் ஈவேராவிற்கு விதிக்கப்பட்டது. கண்ணம்மாளுக்கு 3 வெறுங்காவலும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அரசின் அடக்குமுறையால் குடியரசு இதழ் நிறுத்தப்பட்டது. 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதிக்கட்சி போட்டியிட்டது. நீதிக்கட்சிக்கு ஆதரவாக ஈவேரா பிரச்சாரம் செய்தார். ஆனால் நீதிக்கட்சி படுதோல்வி அடைந்தது. இத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதால் ராஜாஜி முதலமைச்சராக பதவியேற்றார். ராஜாஜி ஆங்கில படிப்பை மாற்றி மாநில படிப்பை கொண்டு வந்தார். அதே நேரத்தில் இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாயமாக பாடமாக்கினார். இதனை ஈவேரா, மறைமலையடிகள், சோமசுந்தர பாரதி ஆகியோர் கடுமையாக எதிர்த்தனர். CN அண்ணாதுரை, ஈழத்து அடிகள், KM பாலசுப்பிரமணியன் போன்றோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஈவேரா வெள்ளாரி சிறையில் அடைக்கப்பட்டார். ஈவேரா சிறையில் இருந்தபோது
சென்னையில் 1938 டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் நடந்த நீதிக்கட்சியின் மாநாட்டில் நீதிக்கட்சியை வலுப்படுத்த ஈவேரா போன்ற தலைவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்த நீதிக்கட்சி தலைவர்கள் ஈவேராவை கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். அப்போது பெரியார் இருந்ததோ பெல்லாரி சிறையில். ஆனால் அம்மாநாட்டு பந்தலுக்கு ஈவேராவின் உருவப்படம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தலைவர் நாற்காலியில் வைக்கப்பட்டது. இதுதான் பெரியார் நீதிக்கட்சியின் தலைவரான வரலாறு. 1938 நவம்பர் 13 சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஒன்றை கூட்டினர். மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டை திருவரங்க நீலாம்பிகை என்ற நீலக்கண்ணி அம்மையார் தலைமை தாங்கினார். இம்மாநாட்டில்தான் ஈவேராவிற்கு பெரியார் என்ற சிறப்பு பெயரை சூட்டினார்கள். 1940 ஆகஸ்ட் 4 நீதிக்கட்சியின் 15th மாகாண மாநாடு திருவாரூரில் நடைபெற்ற போதுதான் திராவிட நாடு கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. 1935 திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் மாநாட்டில் முதன் முதலில் பெரியாரை அண்ணா சந்தித்தார். பெரியாரின் சிந்தனையும் கொள்கையும் அண்ணாவுக்கு வெகுவாக பிடித்து போன காரணத்தாலும் அண்ணாவின் கல்வியறிவும் ஆற்றொழுக்கா பேச்சும் பெரியாரை கவர்ந்தது. திறமை எங்கிருப்பினும் அதை தட்டி கொடுக்கும் குணம் கொடைத்த பெரியார் குடியரசு பத்திரிகையின் உதவி ஆசிரியர் பணியில் அமர்த்தினார். 1944 ஆகஸ்ட் 27 நீதிக்கட்சியின் 11th மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. கட்சியின் செயலாளராக இருந்த அண்ணா முக்கிய தீர்மானத்தை மொழிந்தார். அந்த மாநாட்டில்தான் நீதிக்கட்சியின் பெயர் மாற்றப்பட்டு திராவிடர் கழகம் என சூட்டப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதேபோல் ஆங்கில அரசின் கௌரவ பட்டங்களை திருப்பித் தர வேண்டும் என்ற மற்றொரு தீர்மானமும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 1944 செப்டம்பர் 23 டாக்டர் அம்பேத்கர் சென்னை வந்தார். டாக்டர் அம்பேத்கர் பெரியாரை சந்தித்து பேசிய போது அவர் சேலம் மாநாட்டு தீர்மானங்களை வரவேற்பதாக கூறினார். நீதிக்கட்சி பெயர் மாற்றி திராவிடர் கழகமாக மாறிய பின்னர் அக்கட்சியின் தராசு பொறித்த கொடியை மாற்ற முடிவெடுத்தனர். கருப்பு சிவப்பு நிறத்தில் புதிய கொடி உருவாக்கப்பட்டது. கொடி முழுவதும் கருப்பு நிறம், நடுவில் மட்டும் சிவப்பு நிறம் என இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது. திராவிடர் கழகத்தினர் கருப்பு சட்டையை அணிய வேண்டும் என்ற பெரியாரின் அறிவிப்பு இயக்கத்திற்குள் சிலரை அதிருப்திக்கு உள்ளாக்கியது. அறிஞர் அண்ணா கருப்பு சட்டையை அணிவோம், அதற்காக எந்நேரமும் அணிய தேவையில்லை என்று கூறினார். கட்சிக்குள் வாத பிரதிவாதங்கள் நடக்க துவங்கின. இதுவே அறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையில் உருவான முதல் கசப்புணர்வு. இதே சேலம் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களில் மற்றும் ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு நிதி உதவி வழங்குவது. இதிலேயும் அறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அண்ணா ஒரு தொகையை வசூலித்து புரட்சி கவிஞருக்கு பணமுடிப்பு வழங்கினார். இந்த விழாவில் பெரியார் கலந்து கொள்ளவில்லை. ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதற்கான செய்திகள் வந்தபோது பெரியார் கடுமையாக எதிர்த்தார். வெள்ளையனை வெளியேற்றிவிட்டால் வட மாநில மாகாணத்தினர் ஆதிக்கம் தலைதூக்கும், குறிப்பிட்ட சமுதாயத்தினரே கோலோச்சுவார்கள் என்றார். இதனால் அந்நாளை துக்க நாள் என்றும் குறிப்பிட்டார். இதை எதிர்பாராத அண்ணா அதிர்ச்சியடைந்தார். பெரியாரின் முடிவை கைவிடுமாறும் அந்நியர்களிடமிருந்து விடுதலை பெறுவது நமக்கு பொன்னாலும் என்றும் குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை விட்டால் நாம் வெள்ளையனுக்கு அடிமைகள், வெள்ளையனின் அடிவருடிகள் போன்ற பட்டங்கள் என்றென்றும் நிலைத்துவிடும் என்று தனது அறிக்கையை NBN நடராசன் மூலம் பெரியாருக்கு அனுப்பினார். ஆனால் பெரியார் அதை ஏற்கவில்லை, கடினமாகவே பேசினார்.
இது மேலும் மேலும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாட்டை வளர்த்தது. இதற்கிடையே 1948 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி அன்று இந்தி கட்டாயம் என்ற அரசாணை ஓமந்தூரார் வெளியிட்டார். அதன்படி இந்தி கட்டாய பாடம் என்று அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெறக்கோரி பெரியார் மற்றும் அண்ணா வலியுறுத்தினார்கள். ஆனால் அம்முயற்சி வெற்றி பெறவில்லை. 1948 ஆண்டு ஜூலை 17 தேதி சென்னையில் இந்தி திணிப்பு எதிர்ப்பாளர்கள் மாநாடு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. திராவிடர் கழகத்தினர், தமிழ் ஆர்வலர்கள் என்று பலரும் அந்த மாநாட்டில் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் மறைமலை அடிகள், வி கல்யாண சுந்தரம், மாப்போ சிவஞானம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அண்ணா, துரைக்கண்ணன், டாக்டர் தர்மாம்பால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இம்மாநாட்டின் தொடர்ச்சியாக கருப்பு கொடி போராட்டம், கண்ணீர் புகை குண்டுகளும், காவலர்களால் தடியடியும் நடைபெற்றது. இந்தி திணிப்பு போராட்டத்தை தீவிரமாக நடத்த திட்டமிட்டு அம்மாநாட்டிற்கு அண்ணாவையே தலைமையாக நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. பிரிந்திருந்தவர்கள் இருவரும் இணைய இம்மாநாடு அமையும் என பலர் எதிர்பார்த்தனர். 1948 அக்டோபர் 23 தேதி மாநாடு துவங்கியது. இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் அண்ணாவை அமர வைத்து ஊர்வலம் புறப்பட்டது. பெரியார் சாரட் வண்டியில் அமராமல் நடந்தே வந்தார். இனி திராவிட கழகத்தில் தந்தை தன் கடமையை செய்துவிட்டான், இனி தனையன் தன் கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து நடக்க வேண்டும் என்று பெரியார் பேசினார். பெரியார் அவர்கள் அப்படியே பெட்டி சாவியை என்னிடத்தில் கொடுத்தாலும் சாவி மட்டும்தான் என்னிடத்தில் இருக்குமே ஒழிய பெட்டியும் அதிலுள்ள பொருளும் என்றென்றும் அவரிடத்திலேயேதான் இருக்கும் என்று அறிஞர் அண்ணா பதிலுரைத்தார். பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் பல்வேறு கருத்து மோதல்கள் இருந்த போதிலும் 1949 மே மாதம் 19 தேதி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி ஆசிரம நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்த ராஜாஜியிடம் பெரியார் அவர்கள் திருமண ஆலோசனையை பெற்றார். பெரியார் 1949 ஜூன் 18 அன்று மணியம்மை என்ற பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொண்டார். மணியம்மை வேறு யாரும் அல்ல, திராவிடர் கழகத்து அபிமானி கனகசபை முதலியாரின் மகள்தான். ஏற்கனவே சில கருத்து வேறுபாடுகளால் புகைச்சலில் இருந்த அறிஞர் அண்ணா இத்திருமணத்தால் மேலும் அதிருப்தியடைந்தார். அதிருப்தியடைந்தவர்கள் ஒன்று கூடி 1949 ஆண்டு செப்டம்பர் 17 தேதி சென்னை ராபின்சன் பூங்காவில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா தலைமையில் பலர் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து சென்று திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் இயக்கத்தை தோற்றுவித்தனர். இதனால் திராவிடர் கழகம் பிளவுபட்டது. இந்த இயக்கத்திற்கு பெரியாரே தலைவர், அண்ணா பொதுச் செயலாளர். தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும் என அண்ணா அறிவித்தார். தமிழ்நாடு சட்டசபையில் 1928 அமைச்சர் முத்தையா முதலியார் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இச்சட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்தவர்கள் அரசு வேலைகளிலும் உயர்கல்வி கல்லூரிகளிலும் நுழைவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டது. இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து செண்பகம் துரைராசன், சி ஆர் சீனிவாசன் என்ற இரண்டு முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கின் முடிவில் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. திகா, திமுக ஆகிய இரண்டும் இந்த தீர்ப்பிற்கு எதிராக இணைந்து போராடினார்கள். இந்த வழக்கு மேல்முறையீட்டிற்காக உச்சநீதிமன்றம் சென்றது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இதனால் இந்தியா முழுவதும் கொந்தளித்தது. பெரியார் கடுமையாக போராட்டங்கள் நடத்தினார். இது பிரதமர் நேருவுக்கு நெருக்கடியை கொடுத்தது.
இதன் காரணமாக 1951 இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதன் முதலாக திருத்தியமைக்கப்பட்டது. இதற்கு மூல காரணம் பெரியார்தான். பெரியாரை பற்றி பொதுவாக பொதுமக்கள் தெரிந்து கொண்டது, அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், ஜாதி மறுப்பாளர், மதங்கள் ஒழிய வேண்டும் என்று சொல்கின்றவர். இந்த கருத்தினை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் தந்தை பெரியார் அவர்கள் இந்த கருத்தினை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த கருத்துக்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது அல்ல இப்பொழுது பிரச்சனை. ஆனால் அவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, அவருடையத்திலிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, தந்தை பெரியார் அவர்களுடைய தனி மனிதர் பண்பாடு. திருவி கல்யாண சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற திருவிக்கு அவர்கள் ஒரு பெரிய தமிழறிஞர், சைவ சமய பிரச்சாரகர். பெரும்பாலும் அந்த பிரச்சாரங்கள் ஈரோடு நகரத்தை சுற்றி தான், மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கும். சிவன்மலை, சென்னிமலை, சத்தியமங்கலம், திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம் என்று இந்த ஊர்களில் தான் அதிகமாக அவர்கள் சைவ சமய பிரச்சாரத்திற்காக வருவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் திருவிக்கு அவர்கள் தந்தை பெரியார்களுடைய வீட்டில்தான் ஈரோட்டில் தங்குவார். அவர் திருவிக்கு அவர்கள் அவர் வீட்டிலே தங்கின்ற பொழுது சைவ சாப்பாடு மட்டும்தான் அங்கே சமைக்கப்படும், அசைவம் சமைக்கப்பட மாட்டாது. அப்பொழுது அவர்கள் தந்தை திருவிக்க வருகின்ற ஒவ்வொரு தடவையும் அப்பொழுதெல்லாம் பாத்திரங்கள் எவர் செல்வரோ அலுமினிய பாத்திரமோ எதுவும் கிடையாது, அப்பொழுது மண் பாத்திரம்தான். திருவிக்க வருகின்ற ஒவ்வொரு தடவையும் புதியதாக ஒரு மண் பாத்திரங்கள் வாங்கித்தான் சமைப்பார்கள். இரண்டு மூன்று முறை அதை பார்த்த திருவிக்க அவர்கள் சமையல்காரரிடம் கேட்டார், ஏப்பா நான் வர்றப்பெல்லாம் புது பானையில் தானே சமைக்கிறீங்க, ஏன் போன தரம் வாங்கின பானை என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்பொழுது சமையல்காரர் சொன்னார், ஐயா வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வர்றப்போ புது பானையில் தான் சமைக்கணும், பழைய பானையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ திருவிக்கா சொல்லியிருக்காரு, ஏப்பா நான் போன தரம் வர்றப்போ வாங்கினீங்களே அந்த பானை, அதை அப்படியே வச்சுருந்து இந்த தரம் அதுலேயே சமைக்கலாமல்ல அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இல்லை ஐயா சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்திடுவோம், தெரியாமல் பயன்படுத்திடுவோம், அசைவம் சமைச்சிருவோம், அதனால் உங்களுடைய ஆச்சாரம் பாதிச்சிடும், அதனால் ஆச்சாரம் வந்து தெரிஞ்சமில்ல தெரியாமல் கூட பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு தடையும் புதிய பாத்திரங்கள் மண்பானை வாங்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுவார். இதற்கிடையில் கடைகளில் பெயர் பலகையில் உள்ள சாதியை குறிக்கும் சொற்களை அகற்றும் போராட்டத்தை பெரியார் நடத்தினார். ராஜாஜி முதல்வராக இருந்தபொழுது 1952 ஜூலை மாதம் 27 தேதி பெரியார் ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை தார்பூசி அளிக்கும் போராட்டத்தை நடத்தினார். அடுத்ததாக ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி பாதி நாள் பள்ளியிலும் மீதி நாள் அப்பன் செய்யும் தொழிலை செய்ய வேண்டும் என்பதே அந்த திட்டத்தின் சாராம்சம். இந்த பிற்போக்கு திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார் பெரியார். திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் போராடியதால் இந்த திட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. ராஜாஜி பதவி இழந்து பெரியாரின் முயற்சியால் காமராசர் முதலமைச்சரானார். இந்த குலக்கல்வி சட்டத்தை காமராசர் ரத்து செய்தார். 1957 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சாதிய முறைமைக்கு ஆதரவாக விதிகள் இணைக்கப்பட்டன. இதனை எதிர்த்து இந்தியாவிலேயே முதன்முறையாக சாதி முறைக்கு எதிரான சட்ட எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 18 பேர் சிறையிலேயே இறந்து போனார்கள். 1959
தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டத்தை முடக்கி போடும் தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றத்தை கண்டித்து பெரியார் நடத்திய போராட்டத்தினால் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஒருமுறை தந்தை பெரியார் அவர்களிடம், ஐயா, நீங்க கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்கிறீர்கள், ஒரு நாள் உங்க கண் முன்னால் வந்தால் என்ன செய்வீர்கள் என கேட்டபோது தந்தை பெரியார் பதில் சொன்னார், நேரில் வந்தால் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வேன், ஆனா வரமாட்டேங்குது என்று அனைவரையும் சிரிக்க வைத்தார். தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆதிக்கத்தை எதிர்த்தேதான் போராடியிருக்கிறார். என்ன ஆதிக்கம் என்று சொன்னால், சாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், இன ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், ஆணாதிக்கம் போன்ற ஆதிக்கங்களை எதிர்த்து போராடியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஆணாதிக்கத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுத்து அதில் சீர்திருத்தம் கண்டவர்களைப் போல தமிழ்நாட்டிலே, ஏன் இந்தியாவிலே யாரும் இருக்க மாட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆணானவன் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டால் அவன் அந்த காரியம் முடிவதற்குள் ஒரு 2 மாதத்திற்குள் அடுத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். அவனை பார்த்து விதவன் என்று யாரும் அழைப்பதில்லை. ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துவிட்டால் உடனடியாக அவளுக்கு மொட்டையடித்து பூவும் பொட்டும் அவை தவிர்க்கப்பட்டு வெள்ளை சேலை அணிந்து சுப காரியங்களில் கலந்து கொள்ளாத அளவிற்கு இந்து மதத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை உடைத்தெறிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த விதவைகள் மீண்டும் மறுமணம் செய்ய வேண்டும் என்று உரக்க குரல் கொடுத்து அதற்காக தமிழ்நாட்டினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய இயக்க தோழர்கள் இல்லங்களிலும் விதவைகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மறுமணம் செய்து வைத்தார். இந்த மறுமணத்தை தன்னுடைய இல்லத்திலே முதலில் துவக்கி வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய தங்கையினுடைய மகள் இளம் வயதிலே விதவையான காரணத்தினால் அவருக்கு மீண்டும் ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து மறுமணம் செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆண்களைப் போல சரி சமமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் ஏன் ஆட்சி அதிகாரங்களிலும் பெண்கள் வர வேண்டும் என்று அதற்காக போராடியவர், அதற்காக பல சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆண்களுக்கு எப்படி சொத்திலே அந்த தந்தையினுடைய பாகம் வருகிறதோ அதேபோல பெண்களுக்கும் சொத்திலே சமபங்கு வழங்க வேண்டும் என்று 1929 அதை தீர்மானமாக தன்னுடைய சுயமரியாதை மாநாட்டிலே கொண்டு வந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். ஆணாதிக்கத்திலிருந்து பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்களைப் போலவே அவர்கள் 2 சக்கர வாகனங்கள் ஓட்ட வேண்டும், 4 சக்கர வாகனங்களை ஓட்ட வேண்டும். ஆண்கள் செய்கிற பணிகளைப் போலவே அவர்களும் அந்த பணிகளை செய்ய வேண்டும். வெறும் பிள்ளை பெறும் இயந்திரமாக மட்டும் இருக்கக்கூடாது என்று பெரியார் அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த பெரியார் அவர்கள் சொன்னதனுடைய தத்துவத்தினுடைய அவருடைய போராடியினுடைய பலன்களை நாம் இன்றைக்கு கண்முன்னால் பார்த்திருக்கிறோம். பெண்கள் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்கள், சிறந்த நீதிமன்றங்களாக வந்துவிட்டார்கள், பொறியாளர்களாக வந்துவிட்டார்கள், ஏன் விமானம் ஓட்டுபவர்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சரியாக முறையிலே பெண்களே சேர்ந்து தந்தை பெரியார் என்று அவருக்கு பெயர் சூட்டினார்கள் என்பது பொருத்தமான ஒரு பட்டமாகும். 1967 அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி உருவானது. அறிஞர் அண்ணா திருச்சி சென்று பெரியாரை சந்தித்து இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்று அறிவித்தார். 1969 ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் பெரியார். கோயில்களில் தமிழ் அர்ச்சகர்களை நியமிக்க கோரி கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தினார். இதன் விளைவாக 1970 டிசம்பர் 2 அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்டது. தந்தை பெரியாருக்கு 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. 1973 டிசம்பர் 19 சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டமே பெரியாரின் இறுதி பேருரையாக அமைந்தது. 1973 டிசம்பர் 24 பகுத்தறிவு சிற்பி சாதி ஒழிப்பு போராளியுமான தந்தை பெரியார் இயற்கை எய்தினார்.
அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞரால் ராஜாஜி மண்டபத்தில் தந்தை பெரியார் உடல் வைக்கப்பட்டு எந்த அரசு பதவியிலுமே இல்லாத பெரியாருக்கு காவல்துறையினரின் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் சென்னையில் உள்ள வேப்பேரி பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் வாழ்ந்த நாட்கள் 94 ஆண்டுகள் 3 மாதங்கள் 7 நாட்கள். இதில் 13,19,662 கிலோமீட்டர் மக்களுக்காக அவரது சுற்றுப்பயணம் அமைந்திருந்தது. அன்றைய முதல்வர் கலைஞர் தனது இரங்கப்பாவில் தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டார் என்றார். இதோ தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய புத்தகங்களின் பெயர்கள் உங்கள் பார்வைக்காக. சாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டினை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன். அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியை செய்ய யாரும் முன் வராததினால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன். இதை தவிர வேறு பற்று ஒன்றும் எனக்கு இல்லாததாலும் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதால் அத்தொண்டுக்கு நான் தகுதியுடையவன் என்றே கருதுகிறேன். சமுதாய தொண்டு செய்பவனுக்கு இது ஒன்றே போதும் என்று கருதுகிறேன் என்றார் தந்தை பெரியார். இதன் அடிப்படையில் தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை வாழ்ந்து மறைந்தார் பகுத்தறிவு சுடர் தந்தை பெரியார் அவர்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என புரட்சி கவிஞரால் பாராட்டப்பட்டவர். படிக்காத மேதையாய், வைக்கம் வீரராய், விடுதலை போராட்ட சிற்பியாய், பெண்களின் விடுதலைக்காக பாடுபட்டவராய், தன்மானத்தின் விளை நிலமாய், தனது வாழ்நாளின் பெரும் பங்கை மக்கள் நலனுக்காகவும் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் அர்ப்பணித்த தலைவர் ஈவே ராமசாமி எனும் தந்தை பெரியார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பெயர் காலம் உள்ளவரை கரையாது. நாட்டிற்காக உழைத்த தலைவர்களை நினைவு கூர்வோம், முற்போக்கு சிந்தனைகளை நினைவில் விதைப்போம். நன்றி, வணக்கம்.